ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாவதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. பொதுவாக இந்த கார்ப்பரேட் சாமியார்கள் குறித்த ஒரு விமர்சனம் தமிழ்நாட்டில் எப்பயும் இருக்குது, ஆனால் அதே சமயம் கார்ப்பரேட் சாமியார்கள் செல்வாக்காகவும் இருக்காங்க, ரெண்டுமே இருக்குது. அதை விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நித்யானந்தா அவர்களாக இருக்கட்டும், பல சாமியார்கள் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் செல்வாக்காக தான் இருக்காங்க. அது விமர்சிக்கிறவங்க எல்லாரும் இவங்க உடனே விமர்சிக்கிறவங்களா, நீங்கள் தீக்காக்காரங்க, இல்லைன்னா திராவிட மாடல், எதையா ஒன்று கம்யூனிஸ்ட்டு நீங்கள் அப்படிங்கிற மாதிரி முத்திரை குத்துறாங்க. ஆனால் அதை தாண்டியும் பலர் விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஜக்கியுடைய அவர்களுடைய ஆசிரமத்தில் ஏங்க எங்கள் பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் மொட்டை அடித்து சாமியார் ஆகிட்டாங்க, ஆனால் அவங்க மகளுக்கெல்லாம் திருமணமாகி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தருடைய ஒரு பேராசிரியர் நினைக்கிறேன், அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ தொடக்கத்தில் என்ன சொன்னாங்க, அந்த வழக்கில் ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிறது பண்ணிக்காதும் அந்த பெண்ணினுடைய உரிமை தான், இதை நீங்கள் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது, அந்த பொண்ணு சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜக்கி தரப்புலேருந்து சொன்னது. நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை சார், உங்கள் பொண்ணு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரிலாம் கொண்டு போனாங்க, இல்லைங்க மயக்கிட்டாங்க ஏதோ நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போய் இப்போ காவல்துறையே ஒரு வழக்குலாம் நீதிமன்றத்தில் பதிவு செய்த போது என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா, சார் அங்கே தகன மேடை இருக்குது, அப்புறம் நிறைய எக்ஸ்பயர் ஆன மருந்துகள்லாம் அங்கே இது பண்ணியிருக்கிறாங்க, நிறைய லிங்க் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறப்ப சரி இது விசாரிங்க அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. அப்படி என்ன சார் நடக்குது? அது வந்து ஒரு சாமியார் மடம், அங்கே பார்த்தா தகன மேடை இருக்குங்கிறாங்க, நிறைய பேர் மாயமாயிருக்காங்க, அங்கே நிறைய பொண்ணுங்க ஓடி வந்தாங்க, அந்த வீடியோ காட்சியில் வெளியாக இருக்குங்கிறாங்க, என்ன நடக்குது, ஏன் மொட்டையடிச்சு அங்கே இது பண்ண வைக்கிறாங்க, ஏன் பெண்களே விரும்பி அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க வெளிநாட்டவர்களிருந்து, என்ன நடக்குது அங்கே? நீங்கள் வந்து இவ்வளோ மர்மமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. பெண்கள் ஓடுறாங்க ஆடுறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் பிள்ளை ஓடி போயிடுச்சுன்னா, முதல்ல இந்த விவகாரத்தில் ஜகி ஒரு தில்லவாரின்றது தனியாக வச்சுருவோம், அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஆனால் அந்த ரெண்டு பிள்ளைகளோட அப்பா இருக்கான் பாருங்கள், அவன் மகா தெல்லவாரி, அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஒருத்தனு அதாவது இப்போ எப்படின்னா, ஒருத்தன் தப்பானவன்றதுக்காக இன்னொரு தப்பானவனை நல்லவனாக்க முடியாது. ரெண்டு பிள்ளையை பார்த்துருக்கேன், அதை ஒழுங்காக அவன் கட்டுப்பாட்டில் வளர்க்க முடியல, நீ கொண்டு போய் ஆசிரமத்தில் கொண்டு போய் மெடிடேஷனுக்கு விடுறதுனாலே நீ ஒரு லூஸ்ன்னு அர்த்தம். அப்போ நீ அதை கிளைம் பண்ணுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. குழந்தைங்க ஒரு தியானம் என்னங்க தியானம் கிடைச்சிருப்பார் அவர், நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கு, இப்போ ஏன் கூப்பிடுறேன், நீ நினைச்சேன்னா உனக்கு கொண்டு போய் தியானம் போக நினைச்சேன் இருக்க, அதுதான் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ண விட்டு விட்டுரு, புரியுதா உங்களுக்கு? தியானமும் நீங்கள் விடுவீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு, வான்னு கூப்பிட்டோன்னே அது வந்துடணுமா, என்னங்க அது? இது அதே நீங்கள் ஜக்கியை வந்து நீங்கள் இது பண்ணுங்க, ஜக்கின்ற மேட்ரு வேறு, ஆனால் இவங்க செல்கிற தெல்லவாரித்தனத்தையும் மறைக்க முடியாது. பல வழக்குகளில் அதை பூராத்தையும் தட்டி விட்டாங்க, 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே மேஜர் ஆயிடுச்சு. சட்டப்படி இருக்கு, அவர்கள் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம். அதனால முதல் விஷயமே அந்த பிள்ளைங்களை பத்தி பேசுறதே முதல்ல மொக்கத்தனமான ஒரு விஷயம், புரியுதா? அதில் இப்ப எத்தனை வயசாக தெரியுமா, 42 வயசு ஆயிடுச்சு. நீ என்ன பாவம் குழந்தைங்க போயிடுச்சுன்னு என்ன இது? அதாவது முதல்ல அந்த மேட்டரை விட்டுருங்க, அந்த மேட்டரை இப்போ உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு தள்ளுபடி செஞ்சிருச்சு, ஓடிப்போம் வேற அந்த ஆளை, ஒரு பேர் நீ இந்த வழக்கை தூக்கிட்டே தெரியுற. இதுக்கு வந்து நம்ம வேறு விஷயங்கள் சொல்லலாம், அது வந்து நம்ம நல்ல விஷயமாக சொல்கிறோம், தப்பாக சொல்லலை, சரி வேண்டாம் விடுங்க, அதை சொன்ன ரொம்ப இதாக இருக்கும். சரி, இது இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறபடி அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட உரிமை, அது அந்த மாதிரி ஒரு பக்கம் போனாலுமே தகன மேடை அங்கே இருக்குது, எக்ஸ்பயர் ஆன மாத்திரை இருக்குது அப்படிங்கிறது, இது இதையெல்லாம் நம்ம சந்தேகப்படாமல் இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் வந்து நீங்கள் ஜகி எதுக்கு தான் சந்தேகப்படுவீங்க? நீங்கள் ஒருத்தர் செத்தா எங்கே புதைக்கிறது, புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆசிரமத்தில் ஒருத்தர் இருக்கான், தள்ளி விட போய் கீழே விழுந்து செத்துடுறான், அவனை என்ன பண்ணுவீங்க? செத்துட்டான்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? ஊருக்குள்ளே கொண்டு போய் புதைக்க முடியுமா, எரிக்க முடியுமா? ஊருக்காரன் கேட்பான்ல, இதனால் அந்த பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு நம்ம ஊர் ஆள் மாதிரி தெரில, அந்த பிள்ளைடி செத்து போச்சுன்னு வந்து நம்ம சுடுகாட்டில் எரிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் பிரச்சனை பண்ணுவான். இல்லைனா அந்த கோட் சூட் போட்டிருக்காரு, வெள்ளக்காரன் மாதிரி இருக்கான், இவனை கொண்டு வந்து நம்ம ஊரில் எப்படி வந்து இருட்டு பள்ளத்துக்குள்ளே இருட்டு பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்கே உள்ள சுடுகாட்டில் கொண்டு வந்து எரிக்கிறான், யார் வெள்ளக்காரன் பாடியை கொண்டு வந்து இங்கே எரிக்கிறாங்க, வெள்ளக்காரன் பாடி பாடி எதுக்கு இங்கே கொண்டு வந்து எரிக்கிறாங்கன்னு அவன் உடனே போயிடுவான் போலீஸில். ஸோ அதனால இப்போ வந்து ஜக்கி வந்து எல்லா அதாவது அனைத்துக்கும் ஆசைப்படுன்றது தான் ஜக்கியோட இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே கேஃப்டீரியா இருக்குது, தியான மண்டபம் இருக்குது, டான்ஸ் ஆடுறதுக்கு தனி இடம் இருக்குது, அதே மாதிரி செத்தாக புதைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லைங்க, புரியுதா உங்களுக்கு? அது ஏன் கவர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டு பண்ணிட்டுன்றே வச்சிருக்காங்க, நாமளே கொள்வோம் நாமளே புதைப்போங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இதே எந்த மனிதனாக இருந்தாலும் இப்போ ஜகி வந்து கடவுள்னு சொல்கிற ஜகி வந்து நம்புகிறாங்க மக்கள், ஆனால் ஜகிக்கு தெரியும் நம்ம ஒரு நாதாரி நாயின்னு, புரியுதா? நம்ம வந்து செத்தம் நம்ம செத்குருன்னு சொல்கிறாங்க, நம்ம அதான் செத்குரு, சத்குருவாக இருந்தாலும் செத்த குருவாக ஒரு நாளைக்கு ஆகிதான் ஆகணுன்றது ஜகிக்கு தெரியும்.
அதனால தான் வந்து அங்கே தகன மேடை வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து அதை வந்து நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? வச்சுருக்காரு, செத்துடுறாங்க உள்ள சில பேர், பெண்கள் செத்துடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு ஒரு நம்ம ஜகீனில் ஜென்ரலாக வந்து இப்போ இந்த மாதிரி மடங்கள் ஆசிரமத்தில் இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு அன்பாக கட்டி பிடிக்கிறாங்க, ஒரு பாசமாக வந்து, ஏன்னா மனித நேயம் அன்பு அன்பை தானே இந்த உலகம் போதிக்குது, போதிக்கன்னு நினைக்கிது. ஜகி அன்பு தான் போதிக்கிறாப்புல. அடுக்கும்போது அது வந்து டென்ஷன் ஆயிடுது, சண்டை போடும்போது சரிப்போ உனக்கு அன்பு வேணாமான்னு தள்ளி விடுறான், செத்துருது. அப்படியே அடிப்படி செத்து போயிருது, செத்துருதுன்னு வைங்க. அப்போ அதை என்ன பண்ண முடியும்? அன்பை ஏற்றுக்கொள்ளாத அந்த உயிர் போயிருச்சு போயிருச்சு அப்படிங்கும்போது அதை எங்கே போய் புதைக்கிறது, எரிக்கிறது, எங்கே என்ன பண்ண முடியும்? அங்கே தான் அவர் பக்கம் இப்படி ஒரு நியாயம் இருக்கிறது உலகத்துக்கு தெரியாமல் போயிடுச்சு. எல்லாமே தான் அங்கே அனைத்துக்கும் ஆசைப்படுன்ற ஒரு ஆசிரமத்தில் எல்லாமே இருக்குது. இப்போ அவருக்கு கால் வேணுமா, ஃபோ ஆளாளுக்கு பிச்சு எடுக்க முடியாது, அதனால் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க, 3500 விற்கிறாங்க, நீ வாங்கிட்டு போயிடலாம். இது வேணுமா, இது ருத்ராட்ச கொட்டை வேணுமா, நீங்கள் பக்தையாக இருக்கீங்களா, ருத்ராட்சத்தை கவரில் போட்டு அனுப்புவாங்க, 5 முகம் 9 முகம் 8 முகம் நிறைய சிவன் சொல்லிக்கிறாரா, இவர் சிவனை இவர் தானா? அப்போ அங்கே பார்க்கல, அந்த சிலையை நீங்கள் பார்க்கல, நீங்கள் இதெல்லாம் போய் பார்க்கணும் ஜீவா. நீங்கள் வந்து இங்கேயே சென்னையிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இறைவனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. நீங்கள் வெள்ளியங்கிரி போகணும், அங்கே போகணும், பல இடங்களுக்கு நீங்கள் போகணும். இல்லை இப்போ விடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் போகல. நீங்கள் நீங்கள் நாளைக்கு சொல்லுங்கள், இப்போ நீங்கள் போகிறீங்களா மெடிடேஷன்? நம்ம ரெண்டு பேருமே போவோம், போயிட்டு மெடிடேஷன். நான் ஏற்கனவே போயிட்டு, நான் ஜகியெல்லாம் எனக்கு 25 வருஷத்துக்கு ஆசிரமம் ஆரம்பித்து முதல் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்தவன் நான் தான். எய்தாப்பில் நானும் ஒரு 5 பேர், பாலச்சந்திரன் மலையாள மனோரமான ஒரு மலையாள பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இண்டு இண்டு இவன் பழனியப்பன். அப்போ அவர் தமிழ்லாம் தெரியுமா? ஏதோ அப்போ தெரியாது, அப்போ இங்கிலீஷ் கன்னடம் தெரியும், இப்போ நல்லா தமிழ் பேசுவாப்பு, இப்போ நல்லா பேசுவேன். அப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் ஜகி, ஜகி பக்கம் இருக்க நியாயத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஜகி ஆசிரமத்துக்குள்ளே ஹோட்டல் இருக்குது அப்படின்னா வாயை தொடங்க மாட்டீங்க. அவர் ருத்ராட்சக்கோட்டை விற்கிறாரு, ஃபோட்டோ விற்கிறாருன்னா வாயை தொடங்க மாட்டீங்க. சுடுகாடு இருக்குன்னா மட்டும் எப்படி இருக்கலான்றீங்க? மனுஷனாக இருந்தால் செத்து தான் ஆகணும். அது ஒரு தனி தீவு, தனி உலகம், தனி உலகம் இல்லைங்க. ஒரு மனிதன் பிறந்தா என்ன பண்ணுவீங்க? பிறக்குது, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதை குளிப்பாட்டி இது பண்ணி அதை வளர்க்குறீங்களே, செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போச்சுதான். அப்போ அதுக்கு ஒரு இடம் வேணும். இப்போ அந்த குழந்தைக்கு கல்யாண ஆசை வந்தால் இவரே கல்யாணம் பண்ணி வச்சுருவாரா? அதுக்கு வராது, இல்லை வரக்கூடாது. சன்னியாசியாக இருக்கும்போது வராது. ஓ, இப்போ வந்து துறவர வாழ்க்கை. அது துறவர வாழ்க்கை, அது வந்து பட்டினத்தார்கள் வளர்ந்தாங்களே அந்த மாதிரி. பட்டினத்தார் எல்லாம் இழுக்காதீங்க, இதில் பட்டினத்தார் வேறு, இது வேறு. அவர் வந்து குடும்பத்தில் வாழ்ந்து இந்த தத்திரியம் பிடிச்ச உலகம் வேணான்னு சொல்லி சன்னியாசம் போனவர். இவன் வந்து இந்த தத்திரியம் பிடிச்ச உலகம் வேணாம், ஊரை ஏமாற்றி நல்லா வாழணும்னு இங்கே வந்திருக்காப்புல. அதனால் இது ரெண்டு பேருக்கு வேறு மாதிரியான இது இருக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் தமன்னா போன்றவர்கள்லாம் போயிருக்காங்க. தமன்னாவுடைய வேலையே தானே, தமன்னா டான்ஸ் ஆடுதுன்னா, தமன்னா ஹெலிகாப்டர் ஓட்டுச்சுன்னா நீங்கள் அதிசயமாக பார்க்கலாம், தமன்னா டான்ஸ் ஆடுதுன்னா அதையே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஆமாம், இப்போ வந்து ஜகியை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமன்னா பொறுத்தளவுக்கு ஏன் ஜகியை போறேன்னா, அவங்க ஜாதியில் என்னன்னா செத்தா வந்து சைலன்ஸ், டவர் ஆஃப் சைலன்ஸில் தூக்கி போட்டுருவாங்க. யார் இதில் ஜக்கி? தமன்னா. ஓ, தமன்னா போட்டால் கழுகு தின்ட்டு போயிடும். தமன்னா பார்சியா? பார்த்துங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அவங்க செத்தா அங்கே தான் போடுவாங்க, சரியா? பாம்பேயில் சைலன்ஸ், டவர் ஆஃப் சைலன்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போடுறதுக்கு இப்போ இவர் பரவாயில்லையே, இவர் சாதாரணத்தில் தானே வச்சு எரிக்கிறார் அப்படிங்கும் போது அந்த இதில் ஒரு ஈர்ப்பாக கூட வந்திருக்கலாம். நம்ம இதில் வந்து செத்தா கழுகு தீங்குதுன்றான், நம்ம இங்கே போனால் டக்குன்னு எரிச்சிடுறாங்க, சரி இருக்கும் அப்படின்னு இதை இந்த ஈர்ப்பில் கூட வரலாம். நீங்கள் அதை எப்படி குறை சொல்ல முடியும்? தனி மனிதர்களுடைய விருப்பு வெறுப்பை வந்து நீங்கள் குறை சொல்கிறீங்க. பிள்ளையை ஒருத்தன் சரியாக வளர்க்காமல் கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுருவானா, அதை அங்கேயே இருந்துக்கணுமா, அதை வா வான்னு கூப்பிடுவானா, இவன் இஷ்டத்துக்கு அங்கே கொண்டு போய் விடுவானா, திருப்பி கூப்பிட்டானா, திருப்பி எப்படி வர்றது? அது அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு, செட்டில் ஆகி அங்கேயே வந்து பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஜூவில் மனிதனும் மிருகமும் ஒன்று தான். இங்கே ஜூவில் இருக்க சிங்கம் இருக்குல்ல, வளர்க்குறீங்க, அது இப்போ காட்டில் அது பாட்டு கிடக்கு, அது ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்து இந்த இந்த ஜூ இருக்கு எங்கே, இங்கே இப்போ சென்னை அவுட்டரில் இருக்குல்ல, வண்டலூரில் கொண்டு வச்சு செத்த மாட்டுக்கறியாக போடுறீங்க. இங்கே அழுகி போனதாக இதுன்னு ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு கிலோவுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க, வெளியே மார்க்கெட்டில் 100 ரூபா விற்க மாட்டுக்கறி. அவன் என்ன பண்ணுவான், மாட்டுக்கறி வெட்டுற இடத்துல போய் அந்த மீதி இருக்க எலும்பு கறி வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு சிங்கத்துக்கு போடுவான். சிங்கத்துக்கு போட்டு அதையும் சாப்பிட்டு சொறி பிடிச்சி போய் கிடக்கும், அதையும் 4 பேர் செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு டிக்கெட் எடுத்து சுற்றிட்டு இருப்பாங்க, அதை 4 நடிகர்களுக்கு விட்டுருவாங்க. சூர்யா அவர் சிங்கம் வளர்க்குறாரு அப்படின்னா அவர் பேரில் பேர் வச்சுருவாங்க, அவன்கிட்ட ஒரு ஆட்டையை போட்டுருவாங்க காசு, சூர்யாட்ட ஒரு அமௌண்ட் ஆட்டையை போட்டு
செத்த மாட்டுக்கறி, செத்த ஆட்டுக்கறி, கோழித்தலை இதெல்லாம் தூக்கி போட்டு அந்த சிங்கம் கேவலமாக தின்னு சுரி பிடிச்சி போய் அப்படியே இருக்கும், எப்படா சாவு வரும்ன்ற மாதிரி. திடீர்னு அந்த சிங்கத்தை கொண்டு போய் திருப்பி காட்டுக்குள்ளே விட்டீங்கன்னா என்ன ஆகும்? வாழ முடியாது, வேட்டையாட முடியாது. அதான் எதாக்க தண்ணியில் குதி செத்து போயிடும். புரியுது, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, மறந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ ரெண்டு பிள்ளைங்க போய் 20 வருஷம் ஆச்சு, 20 வயசில் போயிருக்கு. இப்போ அங்கேயே உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு அந்த தயிர் சோறு அது எதையும் சாப்பிட்டு அங்கேயே சுற்றி பழகிடுச்சு. இப்போ இனி அதை கொண்டு வந்து நாட்டில் வாழ வைக்க முடியாது. புரியுதான் உங்களுக்கு? எதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சிடும், பதட்டமாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை அங்கே விடுறது தான் நல்லது. இப்படி பெண்களை மொட்டையடித்து துறவரம் மேற்கொள்ள, அது துறவரம் அவங்க அது ஜெய்னிசத்துலலாம் வயசு 16 வயசு ஆச்சுன்னா அந்த பிள்ளையை கதற கதற மொட்டையடிச்சு அலங்கரிப்பாங்க. முதல்ல ஒரு 200 பவுன் நகையை போட்டு அலங்கரி பார்த்தது இல்லையா ஊர்வலம்? நீங்கள் ஆர்த்து மெட்ராஸில் பார்க்கலாம், நான் ஊர்வலம் வரும்போது சொல்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா அலங்கரிச்சு சீரி சிங்காரிச்சு ஒரு 1 லட்சம் ரூபா பட்டு சேலையை கட்டி ஒரு 100-150 பவுன் நகையெல்லாம் போட்டு அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு போவாங்க. கொண்டு போய் ஒரு ஊர் பூரா சுற்றிட்டு நேராக கொண்டு போய் மடத்தில் வச்சு மொட்டையடித்து எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் வெள்ளை சேலையை கொடுத்து 16 வயசு அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது, சன்னியாசி ஆகிடும். காலத்துக்கு அந்த மடத்துலேயே அது கிடக்கும். இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, பல மதங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது, அது ஜக்கி வாசுதேவ் இதுலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் ஜக்கியை மட்டும் குறை சொல்ல முடியாது, நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்த சமூகமே அப்படி தான் இருக்குது. இத்தனை லட்சம் பேர் நித்யானந்தா மடத்தோட ஆசிரமம் அந்த ஸ்டைல் வேறு, அதில் கலர் ட்ரெஸ் ஒவ்வொரு ஆசிரமம் ஒவ்வொரு ஸ்டைலுங்க. இப்போ ஜீவா டுடேயில் வர்ற யூடியூப்ன்றக்கா ஜீவா டுடேயில் வர்றது தான் இந்த சேனல்லே வர்றது அந்த சேனலில் வருதுன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு சேனல் ஸ்டைலில் ஒரு மாதிரி இருக்கும். நித்யானந்தா ஆசிரமத்தில் வந்து இதான் இப்போ அவர் ஸ்டைல் எப்படின்னா அந்த முக்கோடி தேவர்கள்னு வாங்க அடுத்த தேவர்கள். இப்போ அங்கே போய் நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டீங்கன்னா ரம்பா மேனகாலாம் டான்ஸ் ஆடுவேன். ஆமாம், தேவலோகத்தில் தேவலோகம் அது மாதிரி தேவலோகமாக இருக்கும். அது அந்த ஸ்டைல், அது தேவலோகமாக பெண்களை மாற்றி வச்சுருப்பேன். ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. அது அது வந்து தேவலோக ஸ்டைல் சன்னியாசம். அது இது வந்து பூலோக ஸ்டைல் சன்னியாசம், மொட்டையடிச்சு இது பண்ணுறது. அப்போ இதை விட அதுக்கு தானே மக்கள் விரும்பணும், தியானந்தா தானே விரும்பணும். தூரம் ஜாஸ்தியாக இருக்குல்ல, டிக்கெட் எங்கே போகிறதுன்னு தெரில, எங்கே போகிறது, போட்டில் போகிறதா ஃப்ளைட்டில் போகிறா, அவ்வளோ செலவு பண்ணி போக முடியாது. இது வந்து இங்கே இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் நைட்டு போகுது, கேரளா ட்ரெயின், அதில் என்ன காலங்காத்தான போய் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே வெள்ளிகிரி பஸ் இருக்கு, 5:40 ஒரு பஸ் இருக்குது, டவுன் பஸ் அதில் ஏறிட்டிங்கன்னா நேராக கொண்டு அங்கே இறக்கி விட்டுறாங்க. அங்கே போய் காசு தட்சணை வச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ஈப்பாடு எல்லாத்தையும் பார்த்து ஜக்கியை பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஏன்னா காடு மலை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு டூர் மாதிரி ஒரு நாள் அங்கேயே தங்குறதுனால தங்கிட்டு அப்படி வந்துடலாம். அது அது முழுக்க ஒரு பகுதி மாதிரி ஆக்கிட்டார் இப்போ அவர். அது நீங்கள் போய் பார்க்கணும், நீங்கள் வந்து சென்னையிலேருந்து அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே அந்த இடத்த பார்த்து நீங்கள் அங்கே ரசித்து அங்கேயே நம்ம இவ்வளோ நாள் தெரியாமல் வாழ்க்கையை வீணாக்கிட்டு வந்து நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்ல நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாக்கா வரீங்களா வரலையா சென்னைக்கு? ஆமாம், நீங்கள் அங்கேயே போய் நீங்கள் இந்த பக்கம் வந்து இந்த வாழ்க்கையை நீங்கள் தப்பாக விமர்சிச்சிருக்கீங்க. வரமாட்டேன் நான், நீ சேனல் யாராக நடத்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு கேமராமேன் இருக்கேன் அந்த பாப்பா நடத்திடும். நான் இப்படி இங்கேயே இருந்தேன் பார்த்துட்டேன், அதனால மாதம் மாதம் ஏதோ நீங்கள் எடுத்தது போக மீதி காசு எனக்கு அனுப்பி விடுங்க, நான் இப்படி இங்கேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சேனலில் கூட புக் பண்ணுங்கள், தீபாவளி டைமில் டிக்கெட் கிடைக்காது. தீபாவளி முடித்த உடனே அவரை பார்க்க முடியுமா ஜக்கிய? இதில் வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். அவர் பேட்டி எடுக்க அனுமதி பாரு, பேட்டி எடுக்கணும்னா அதுக்கு அதுக்கு ஒரு தராதரம் இது நினச்சாருன்னா அவரை பேட்டி எடுக்க ஒரு தராதரம் வேணும். ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுக்கெலாம் கொடுப்பாரு, ஏன்னா நீங்கள் தீக்கா முகாமிலேருந்து அங்கே போக போகிறீங்கல்ல, போய் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. நிறைய பேர் எடுத்துருக்காங்க பேட்டி, அந்த மாதிரி கூட இருக்குது, நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம். ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே கூட இருக்கலாம், அங்கேயே பக்கத்தில் ஸ்டுடியோ போடலாம். ஆனால் இடம்லாம் ரேட்டு ஜாஸ்தி. இந்த பக்கம் ஜக்கி வாசுதேவோட ஆசிரமம் இருக்கும், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார், அவர் அவர் வந்து டெய்லி கடவுளோட டைரக்டாக ஃபோனில் பேசுவார். இப்போ இதில் வந்து ஜக்கி தான் கடவுள், இன்னொருத்தர் பக்கத்துலேயே காலேஜ் வச்சுருக்காரு 150 ஏக்கரில். அவர் எப்படின்னா நைட்டு ஃபோனை போட்டு ஜீசஸ்ட்ட பேசுவார், அவங்க ஒய்ஃப் வந்து டைரக்டாக மெயில் போடுவாங்க. அதுவே டிஸ்பியூட்டில் தான், மெயில் போடுறத தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உட்காந்து ஜபம் பண்ணி வீடு இல்லைனாங்கன்னா அடுத்த நாள் காலையில் வீடு காரெலாம் வந்துடும். அந்த அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், அது பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது.
இதுக்கு நடுவில் நீங்கள் போய் சிக்கினீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ போட்டுக்கலாம், இடம் இருக்கும், ஒரு என்ன உங்களுக்கு என்ன ஒரு 5.5 சென்ட் இருந்தால் பார்த்தாதா போட்டுக்கலாம். ஒன்றும் அந்த பாலிசி உங்களை ஈர்த்துச்சுன்னா நீங்கள் அங்கிட்டு போயிடலாம், அப்படியே இந்த பாலிசி உங்களை ஈர்த்துச்சுன்னா இப்படி போயிடலாம், ஒன்று இவர்ட்டையும் போயிடலாம் அவர்ட்டையும் போயிடலாம். எய்தாப்பில் ஜெகிவாச ஆசிரமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கெல்லாம் கூலாக இருப்பாங்க போலீஸ், அமைதியாக எந்த கேஸுமே இருக்காது. அந்த ஏரியாவில் ஒரு இடத்த பிடிச்சிங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஒரு சேனல் அங்கே போட்டுக்கலாம், நெட்ஒர்க்கும் பிரச்சனை இருக்காது. டெல்லியில் கெனாட் பிளேஸில் என்ன மாதிரியான நெட்ஒர்க் எடுக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு அங்கே எடுக்கும். ஏன்னா அந்த ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க, இறைவனுக்கு டைரெக்டாக தூதர்கள் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க, ஏசுநாதரோட தூதரும் அங்கே இருக்கார் பக்கத்தில். இவர் வந்து டைரெக்டாக இவர் தான் கடவுள். அது போக நீங்கள் வேறு வடநாட்டு கடவுள்லாம் வந்துட்டு போவாங்க, நம்ம ஜீலாக வருவார், அப்படி இருக்கிறனால அந்த ஏரியா ஃபுல்லாக நெட்ஒர்க் ஒரு தெய்வங்கள் வாழ்கின்ற பூமினால நெட்ஒர்க் பக்கமாக எடுக்கும். உங்களுக்கு ஜியோவும் நல்லாயிருக்கும், ஏர்டெல்லும் நல்லாயிருக்கும். கேமரா மட்டும் எடுத்துகிட்டு 4 பேண்ட் செட்டு. அங்கே கேமராமேன்லாம் இருப்பாங்கள்ல? அங்கே கேமராமேன் இருப்பான், கேமரா இங்கே வந்தால் வாங்கினா அதான் இங்கே கிடைக்காது, இங்கே வாங்கிட்டு போயிருங்க ஸ்டாண்டோட. கொஞ்சம் கேமராமேனையும் கூட்டிகிட்டு போயிடலாம். கேமராமேனை கூட்டு போகிறேன்னா அங்கேயே ஆள் இருக்கேன், கேமராமேன் எவ்வளோ போய் ஒரு 5.5 செண்ட் இடத்துக்கு காசு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 10 பேண்ட் செட்டு எடுத்து போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே செட்டில் ஆயிடலாம். மலையிலேருந்து இறங்கவே மாட்டோம். மலைக்கு எதுக்கு போகிறீங்க? மலைக்கு கீழே தாங்க, மலைக்கு மேலே போனீங்கன்னா உங்கள் உயிர் காத்த, மலைக்கீழே இருக்க வேண்டிதான். அந்த மாதிரி இருக்குது. 1700 பேர் இருக்காங்க, அவங்களாம் முட்டாளா, அவ்வளோ பேர் அங்கே சேவை செஞ்சுருக்காங்க. பெண்களில் ஒரு 370 பேர் இருக்காங்க. அப்புறம் அடிக்கடி காணாமல் போகிறாங்க, செத்து போகிறாங்க. ஏங்க இது இருந்தால் காணாமல் தான், இருட்டுக்குள்ளே கிட்டே போயிட்டாங்கன்னா காணாமல் தான் போகணும். அந்த இருட்டுலேருந்து கண்டே பிடிக்க முடியல. போலீஸ் தேடிட்டு இருக்கேன், 4 வருஷமாக தேடுது. 4 பேரை பிடிச்சிட்டாங்க, இன்னும் ஒருத்தர் வந்து தெரியல. புன்னையமன்னன் கமல் ரேகாவா அந்த மலையிலேருந்து அதே கூட கண்டுபிடிச்சிட்டாங்களே? இல்லை, மலையில ரேகா மலையிலேருந்து விழுந்துரும், கீழே பிடிச்சிட்டாங்க. ரேகா மேலே போயிட்டா என்ன பண்ணி, ரேகா பாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க, கமலஹாசனையும் தொங்கிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய உயரத்துல இருந்து குதிச்சவங்களே கண்டுபிடிச்சாங்க, குதிச்சனால கண்டுபிடிச்சாங்க. மேலே போயிருந்தாங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது, குதிச்சா கீழே தானே விழுகணும். ஓ, இவங்க மேலே போயிடுறாங்க. மேலே போயிடுறாங்க, ஃபாரஸ்ட்குள்ள தேட முடியல. அப்புறம் அங்கே வந்து நரியெல்லாம் இருக்கு, நரி கூட்டம், சென்னாய் கூட்டம் தான். உடலுக்குள்ள போயிருதோ, அவ்வளோதான். மீதி உயிரோட வந்தா ஜெய ஆசிரமத்திலே எரிச்சிருவாங்க. எரிச்சுட்டு அப்புறம் நீ இன்னும் சாகலையா, எரிச்சு கொண்டு போய் இது அப்புறம் ஸ்டேஷனில் கூட்டு சொல்லிடுவாங்க, செத்துருச்சு இந்த பாப்பா, உடல்நலம் பாதிக்கப்பட்டு இந்த குளிரில் ரொம்ப இதாக இருந்தது, சில மருந்துகளை கொடுத்து பார்த்தோம், எக்ஸ்பைரி ஆன மருந்து, அப்பயும் சாகலைன்னாலும் எரிச்சிட்டோம், நீங்கள் எஃப்ஐஆரில் மாற்றிங்கன்னா அவங்க மாற்றிடுவாங்க. இது மாதிரி நிறைய வழக்கு அவர் மீது வருது, ஆனால் எதுவுமே நடவடிக்கை காவல்துறையை யாருமே எடுக்க மாட்டாங்கன்னா அவர் மீது? எல்லாமே அவங்க பக்தர்களாக இருக்காங்க, பக்தர்களாக இருக்கிறாங்க. கடவுள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க? நடவடிக்கை எடுப்பதுன்றது அந்த சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தில் இல்லை, அதனால் வழக்குகள் போட்டுட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு கொண்டு போய் கொடுத்துருக்கு, இதெல்லாம் இருக்குது உள்ள அப்படின்னு அவங்களாம் அப்படியா சரி அதை பற்றி விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இனிமையாவது இந்த தகன மேடை காணாமல் போன உயிர்களை பற்றி இப்போ கோர்ட்டு இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறமா நடவடிக்கை? கோர்ட்டு ஒன்றுமே சொல்லியன்னா சொல்லி கோர்ட்டு சா, அவருக்கு அவர் வந்து ஒரு ஞானியை எப்படி ஒரு மனத்துக்குள்ளே போகலாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டு தானே, ரூட்டு சன்னியாசி, இவ்வளோ வெளிநாட்டுக்காரங்க வராங்க, பிரதமர் வராரு, ஜனாதிபதி முர்மு வராங்க, இவ்வளோ பேர் வரும்போது நீதிமன்றம் என்ன செய்யும், இப்போ இவ்வளோ நல்ல இடத்துல ஏன் போலீஸ் போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து போலீஸால் பதில் சொல்ல முடியல, சொல்ல முடியலன்றதுனால சரி அப்படின்னு. மருந்துகள்லாம் எக்ஸ்பயர் ஆன மருந்துகள்லாம் அது சும்மா ஓரத்தில் வச்சுருப்பாங்க, எதுக்கு எக்ஸ்பயர் ஆன மருந்து எதுக்கு வச்சிருக்காங்க? கீழே கொட்டினா மிருகங்கள் ஏதாவது சாப்பிட்டு செத்துரும், அந்த ஜீவகாரணி. ஆமாம், அதுக்காக அதுக்காக அதை இப்போ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் போய் கண்காணா இடத்துல புதைக்கலாம்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை போய் எடுத்துகிட்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சுட்டீங்கன்னா நல்லதே, நீங்கள் நல்ல விதமாகவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சங்கியை எல்லாமே அதுக்காக தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ உலகத்தின் அதிபயங்கர எக்ஸ்பர்ட்லாம் அங்கே இருக்காங்க, பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. டெய்லர்லேயே டாப் டெய்லர் அங்கே தான் இருக்காங்க, தைக்க கூட தான் அவருக்கு ட்ரெஸ்ஸு தைக்க, பேல் பேலாக துணி வரும், நீளமாக விரித்து போட்டாங்கன்னா கட்டிங்க கிடையாது, ரெண்டு சைடு அடித்து சைடில் ஒரு ஓட்டையை விட்டாங்கன்னா அப்படியே தைக்க மாட்டிடுவாங்க, அவ்வளோதான். மாட்டிட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருப்பார். அவர் அந்த ஒரு மாதிரி டான்ஸ், அந்த டெய்லர் கூட மோடிஜி கூட அவர் ஏதோ 4 ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுத்தா தகவல், நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு. சரி, அவருக்கு ஒரு 5-10 மீட்டர் துணி எடுங்க, தைச்சி போட்டுருவாங்க. அந்த மாதிரி டெய்லர்ஸ் இருக்காங்க, நிறையா டிசைனர்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸு, மியூசிஷியன்ஸு. அங்கே இருக்கிற மாதிரி ஸ்பீக்கர் இந்த உலகத்திலே கிடையாது, நான் சொல்கிறது இப்போ இல்லை, 15 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, வேக்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது ஜப்பான்,
அந்த ஸ்பீக்கர்லாம் கேட்டீங்கன்னா நெஞ்சு அதிரும். இந்த மாதிரி இசை பாடல்கள் ஒரு பெரிய தெய்வம், தெய்வங்கள் வாழக்கூடிய ஒரு இடம். அப்படியான இடத்த அந்த அரசாங்கம், சட்டம், காவல்துறையெல்லாம் வச்சு மிரட்டுது. மிரட்டன் பார்க்காதீங்க, மிரட்டன் பார்க்குது இது பார்க்குது. அப்போ உச்சநீதிமன்றம் விட்டுருமா? ஒரு மடத்துக்குள்ளே போலீஸ் போ, இஷூவோடு போவீங்க, வேறு மதத்துல போவீங்க நீங்கள். அதனால் நீதிமன்றம் அது வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுவேன். ஸோ ஆசிரமத்துக்குள்ளே தகன மேடைங்கிறத ரொம்ப இயல்பான விஷயமாக எடுத்துக்கோங்க. மனித வாழ்வின் ஒரு அங்கம் அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறீங்க. சரி, இவங்கெல்லாம் ஏதோ செய்கிறாங்க, பெற்றவர்கள் பொண்ணு மேலே இப்படி பண்ணிட்டாங்க எல்லாம் சொல்கிறீங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அவர் மீது ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்காங்களே, யானை வழித்தடங்களை மறித்து பண்ணதுனால இத்தனை ஆயிரம் யானைகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, இறந்து போயிருக்கு. அது யானை யானை வந்து சொல்லிச்சு அவங்கள்ட்ட. யானை நீங்களாம் சொன்னீங்கன்னா அந்த யானைக்காக இந்த என்ன, அதான் ஜக்கி என்ன சொன்னார்னா, யானை வந்து உங்கள்ட்ட சொல்லிச்சா என் வாழ்வாதாரம் பாதிக்க, அது கோர்ட்டில் வந்து சொல்லுமா? அது இல்லை, அது வந்து உங்கள்கிட்ட ஏதாவது முறையிட்டுச்சா? அது பாட்டு காட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து யானை யானையை லிங்க் பண்ணுறீங்க. ஏங்க இதெல்லாம் அது இந்த பக்கம் வரும்னு யார் சொன்னா உங்களுக்கு யானை? இந்த ஏங்க அதைத்தான் அந்த யானை வழித்தடங்கள், யானை போட்ட சாணங்கள் இதெல்லாம் வைத்து இங்கே யானை வர்ற இடம், புலி வர இடம் நம்ம காட்டு இலாக்க அதிகாரிகள் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களே. நம்ம மணிமுத்தாறு புலிக்காடு அங்கேயும் இதே மாதிரி தானே பண்ணி வச்சு இருக்கு. ஆனால் இவர் சொல்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல, நீயா என் இதை யானை சாணியை கொண்டு இந்த பக்கமாக போட்டு விட்டு வண்டியில் கொண்டு யானை இங்கே வந்துச்சு, பூனை இங்கே வந்துச்சுன்னா கால் தடம்லாம் இருக்குல்ல, கால் தடம் நீங்களாக வச்சுருப்பீங்க. யானை தடம் பழைய சிவாஜி படத்தில் நீங்கள் பார்த்தது இல்லையா? அந்த இதில் இதில் என்ன நல்ல நேரம் படத்துல எல்லாம் வருமேங்க, எம்ஜிஆர் படமே இல்லையா? யானை கால் மாதிரியே செஞ்சு ஒருத்தர் நெஞ்சில் போட்டு ஏற்றி கொண்டுட்டு யானை தான் கொண்டுச்சு, அந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் சொல்கிறது. இதெல்லாம் நம்ம சிவாஜி படத்துலேயே பார்த்துட்டோமே நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம். இப்போ என்னென்னா, ரங்கான்னு ஒரு படம் வந்துச்சு, ரஜினிகாந்த் படம், அதிரடி ரங்கான்னு. அதில் வந்து ரஜினி ஒரு கேப் ஒன்று போட்டு ஒரு சிகரெட்டை தூக்கி போட்டு பற்ற வச்சோம்னா ரங்கா 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 அப்படின்னு வரல அப்படி வரல. அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜக்கி ஆசிரமத்துக்கு போகிறீங்க. இந்த ரங்கா படத்தில் என்னென்னா, எப்படி ரஜினி ரங்கா மாறுவான்னா, காந்தியவாதியாக பட்டகிட்ட அடிச்சுட்டு இருப்பான், அமைதியாக இருப்பான். கராத்தே மணி வந்து ஒரு திருட முள்ள மாதிரியாக இருப்பான். இருக்கும்போது நைட்டு உட்காந்து ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல கொள்ளையடிக்கு போவாங்க, மாட்டிக்குவாங்க, நைட்டு நைட்டு விவாதம் பண்ணி நல்லவனை வாழ்ந்து நீ என்ன செய்கிறன்னு இவன் அறிவுரை சொல்லுவான். அவன் வந்து கெட்டவனாக வாழ்ந்து நீ என்ன சாதிச்சிட்ட, நல்லவனாக மாறப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் விவாதம் பண்ணி, காலையில் பார்த்தா இவன் திருடனாகவும் அவன் நல்லவனாக மாறிடுவான். கரத்தை பண்ணி காந்தியவாதியாக மாறிடுவான், இவர் அவன்ட்டு பொருள் அடிச்சுட்டு குருவே நீங்கள் தானே சொல்லிட்டு ரங்காவம் அதிரடி ரங்காவம். அது மாதிரி நீங்கள் ஜக்கிட்ட போய் ரெண்டு பேரும் தர்க்கம் பண்ணி, நீங்கள் வந்து தீக்கா பார்ட்டி அவன் வந்து கடவுள், ரெண்டு பேரும் மாறிட்டீங்கன்னு வைங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், அடுத்த முறை நீங்கள் பார்க்கும்போது நான் ஒரு ஜக்கி மாதிரி ஜக்கி மாதிரி உட்காந்து ஜீவா ஜக்கியாக மாறிட்டீங்க. ரெண்டுமே ஜக்கி வந்து நேராக திடலுக்கு வந்து பெரியார் சிலைக்கு மாலையை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். பேசிட்டு பாரு, நீங்கள் வந்து சனாதனம் என்னன்றது நான் இவ்வளோ நாள் கழிச்சு தெரிஞ்சு, ருத்ராட்ச மாலைக்குள்ள ஒரு சைன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஒரு சேனல் நடத்திக்கலாம், ஜீவா பக்தி அப்படின்னு ஒன்று போட்டு. ஜீவா சினிமா இருக்குது, இப்போ ஜீவா டுடே இருக்குது, ஜீவா பக்தின்னு ஒன்று ஆரம்பித்து நீங்கள் பாட்டுக்கு போடலாம். ஜீவா பக்தியிலேயே மூழ்கிட்டீங்களே அப்படின்னு அது மாதிரி இருக்குது. உச்சநீதிமன்றமும் அதுதான் சொல்லுது, அதனால் நீங்கள் நீதிமன்றம் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடக்க பாருங்கள், குறுக்கு கேள்விலாம் கேட்காதீங்க. ஜக்கியை பற்றி ரொம்ப தோன்றுறதை விட்டுருங்க, ஏன்னா ஒரு இதுன்றிருந்தால் இப்போ ஒரு கேன்டீன் இருக்க மாதிரி, ஒரு பாத்ரூம் இருக்க மாதிரி, ஒரு தகன மேடம் இருக்குது, செத்தாக எரிக்கிறக்காக வச்சுருக்காங்க. அதை போய் நீங்கள் தோண்டி தோண்டி ஏன் வச்சுருக்காரு ஏன் வச்சுருக்காருன்னா, அப்போ ஒவ்வொருத்தரும் பெரிய தோட்டம் வச்சுருந்தா அவனே புதைச்சிக்கலாம், ஏதாவது பாடி விழுந்தா ஏன் புதைப்பாங்களே? அந்த காலத்துலலாம் வந்து நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் தோட்டத்திலே ஓரத்தில் போய் அவங்க அப்பாவை புதைக்கிறாங்க. ஆமாம், ஊரார் விட்டு இதெல்லாம் புதைக்கலாம் சந்தேகம். அது என்னன்னு தெரியல, சட்டத்தில் இப்போ வழக்கு இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு. வழக்கு கடை பழைய படங்களை கம்பாயில் ஏதாவது கல்ல உறவு இது இதில் எவ்வளோ ஒருத்தர் செத்துருவான், நைட்டு 12 மணிக்கு குழி தோண்டுவாங்க, யாரும் பார்க்குறா இல்லான்னு பாருங்க போட்டு புதைப்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் ஜக்கி வந்து ஒரு ஆசிரமம் வச்சுட்டு ஒரு பொறுப்பான ஒரு ஆன்மீகவாதி, இறைவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவர் தப்பு செய்ய மாட்டாருன்னு நீதிமன்றம் நம்பலாம், இல்லை விசாரிக்கலாம், விசாரிக்காமையும் போகலாம். ஆனால் நீங்களும் நானும் சொல்ல முடியாது. கோர்ட்டில் இந்த ஹியரிங் வந்ததே கடவுளை சோதிக்கிற மாதிரி இருக்கீங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, இதெல்லாம் சட்டத்தின் முன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா இதை பார்க்குறீங்க. பார்ப்போம் ஜக்கியில் தகனம். இந்த உலகத்தில் என்னென்னா, பொம்பளை பிள்ளைங்களை எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க பாருங்கள், அதை லவ் பண்ணுச்சுனாலும் விட மாட்டாங்க. காலேஜ் போகும்போது அவங்க கூட இப்போ பைக்கில் போயிடுச்சு எடுத்துகிட்டே நாசமாக போயிட்டேன்றீங்க. ஒரு ஆன்மீகவாதியாக மொட்டை அடித்து ஒரு சன்னியாசியாக போகிறதுக்கு விட மாட்டேங்க, விட மாட்டேங்க, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்க. சரி அது ஏதாவது லவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது விட மாட்டேங்க. அது சரி அது பாட்டுக்கு மொட்டை அடிச்சுக்கு சன்னியாசியாக போகுதுனாலும் விட மாட்டேங்க.
சரி, அது பாட்டு கேமராமேனாக போகுதுனாலும் விட மாட்டீங்க. அப்போ வந்து பெண்களை வந்து நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறதில்ல, வாழ விடுறதில்ல. ஒருத்தன் அந்த பக்கம் பிடிச்சிருக்கிறான், நீ வந்து சன்னியாசி ஆயிருன்னு. ஒருத்தன் இந்த பக்கம் பிடிச்சிருக்கிறான், நீ வீட்டுக்கு வந்துடுன்னு. பெண்கள் அரசியல் வாழ்க்கைக்கு போனாலும் அரசியல் தான் அப்படின்றாங்க. இப்படி வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்றது. இப்போ கோர்ட் ஆன்மீக உரிமைக்காக அவர் போராடுறாரு. அவர்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் வந்து இதெல்லாம் ஒரு செலவு குறையுது. இப்போ நீங்கள் மேக்கப் போகிறீங்க, ஹேர் ஸ்டைலு, ஹேர் கர்லிங்கு, 6 மாதத்துக்கு மேலே நிற்காது. 10,000-15,000 வாங்குறாங்க படுபாவிகள். அந்த முடியை சுருட்டி விடுறதுக்கு 10,000, 12,000, 15,000 இந்த யூடியூப்லலாம் போட்டு அதுக்கு தனி இது இருக்குது. அப்புறம் ஃபேஸ் பேக்கு, அது ஸ்பெஷல் பேக்கேஜ் இருக்குது, அதுக்கு 15,000-20,000. அது வந்து அப்புறம் ஃபேஸ் ப்ளீச்சுன்னு இருக்குது, அதெல்லாம் 1.5 மாதம் கூட தாங்காது. திருப்பி நீங்கள் கருப்பாயிருவீங்க, திருப்பியும் போவீங்க. இப்படி பல செலவுகள் மிச்சமாகுது. ஹேர் கர்லிங்கு, ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங்னு இருக்கும், 6 மாதம் தான் அது அந்த இது இருக்கும். ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிங்கன்னா அது ஃபேஷன் மாறிடும். அடுத்த வருஷம் கர்லிங்க்கு போவேன், இப்போ கர்லிங்க்கு போய் திருப்பி அதுக்கு ஒரு 15,000 செலவு பண்ணும். இப்படி செலவு குறைச்சி அந்த பிள்ளைங்க பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்குது. ஓ, இந்த நுகர்வு கலாச்சாரம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, நீங்கள் வந்து காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா புது புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டுருப்பான். 3 மாதத்துக்கு ஒரு டைம் ரிலையன்ஸ்லேயும் அதுலேயும் இதுலேயும் ட்ரெண்ட்ஸ்ன்னு வேறு போட்டிருக்கான். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஹை லெவல் காஸ்டியூம்ஸ் 1,00,000, 2,00,000 அப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் பொம்பளை பிள்ளைங்களை அடக்க ஒடுக்கமாக வச்சு இதுதான் உலகம்னு காமிச்சு அவர் வச்சு வாழ வச்சுட்டு இருக்காரு. அதையும் உங்களுக்கு பிடிக்காமல் அந்த பிள்ளைங்களை திருப்பி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது எப்படி வரும்? வெளியில் வந்து ஆம்பளை பையன் ஏமாற்றிடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் மாமியார் தொல்லை, பல பிரச்சனை. அந்த பிள்ளைங்க சன்னியாசியாகவே வாழலாம்னு சொல்லி போகிற பிள்ளைங்களை கூப்பிட்டு திருப்பி நீங்கள் வந்து வா, இங்கே வாழ்க்கைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நாசப்படுத்துருக்கா அப்படின்றது தான் இப்போ அந்த வழக்கு. இனி விசாரிக்கக்கூடாது, நீ கோர்ட்டு பக்கம் வந்தானே தூக்கி போடுறான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஸோ அவங்க அப்படியே அவங்களுக்கு 60-70 வயசு, இவங்க இந்த பிள்ளைங்களுக்கு 40 ஆச்சுன்னா அவங்களுக்கு 70 தான் இருக்கும். அவர் வந்து காசி ராமேஸ்வரன் போயிட்டு அப்படி இருப்பாங்க. செக்கியை பற்றி ஒரு புதிய பரிணாமத்தை நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு தந்திருக்கீங்க. செக்கியை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு ஒற்றை கருப்பு வெள்ளையாக பார்த்ததில் இல்லை, கிரே ஏரியாஸும் இருக்குது, வித்தியாசமாக பாருங்கள். ஏன் இந்த கோணத்தில் நீங்கள் செக்கியை அணுகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்னது மூலமாக மக்களுக்கு பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் டைரெக்டாக சொன்னாலும் மறைமுகமாக சொன்னாலும் என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம் இந்த வழக்கு அடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை முடிவுக்கு கொண்டு வருது, என்ன மாதிரியான விழிப்புணர்வை தருங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வை, அனுபவம், அவர் முதல் முறை ப்ரெஸ் மீட்லேயே அவரை பார்த்துருக்கேங்கிறீங்க. ஸோ உங்களுடைய முதல் ப்ரெஸ் மீட்டில், அவருடைய முதல் ப்ரெஸ் மீட்லேயே இருந்த நபருங்கிற முறையில் இன்று அவர் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி எல்லாவற்றையும் பார்த்து நீங்கள் ஒரு பகுப்பாய்வு செஞ்சு தந்திருக்கீங்க. மிக்க நன்றி.